நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து குறிப்பாக வந்து நிறைய மீனவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வைரலாகவே ஒரு வீடியோ போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, இலங்கையில் வந்து இலங்கை ஒரு கப்பலில் வச்சு காயிலாங்கடையில் போடுற பசுகளை பூரா வந்து கடலில் தாத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையிலே வந்து மீனவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி போராட்டம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதை பற்றின தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்க. வீடியோவை முழுசாக பார்த்தா தான் இதில் நான் சில கருத்துக்கள் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதில் நீங்கள் வந்து இது சரியா தவறா அதுக்கு அப்படின்னு சொல்கிறத எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு நீங்கள் வந்து இதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்களை நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். தொடர்ந்து வந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே வீடியோ பதிவு பண்ணலை. அது என்ன காரணம்னா, நம்ம வந்து கடலுக்கு வந்து ரொம்ப நாளாக போகாமல் இருந்தோம். கிட்டத்தட்ட இந்த இப்போ நம்ம ஊரை லாக்டவுன் எல்லாம் போட்டிருந்தனால மீனவர்கள் யாருமே கடலுக்கு போகல. அதனால தான் நம்மளும் கடலுக்கு போகலை. ஒரே ஒரு நாள் இந்த வாரத்தில் மட்டும் கடலுக்கு போய்கிட்டு இருந்தோம். அதில் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம கடலுக்கு போனோம். அதோட நம்ம படகுல வந்து இன்ஜின் வந்து பழுதாயிட்டு அதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கே ஒரு 3-4 நாளைக்கு மேலே ஆகிட்டு, அதனால தான் வந்து நம்ம வந்து அதுக்கடுத்து வந்து வீடியோக்கள் நம்ம பதிவு பண்ண முடியலை. இப்போ நேற்று தான் வந்து நம்ம படகுல உள்ள இன்ஜின் வேலை எல்லாமே சரியாகுச்சு. இனிமே படகுகள் என்னைக்கு கடலுக்கு போதும் அன்னைக்கு நம்ம வந்து கடலுக்கு போயிடுவோம். அதுலேருந்து நம்ம வந்து நம்ம மீன் பிடிக்கிறத பதிவுகளை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த இலங்கை அரசு வந்து இந்த பசுகளை வந்து கடலில் போகிறது சரியான விஷயமா அப்படின்னு சொல்கிறத அதை பற்றின தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம நாட்டில், அதாவது நம்ம இந்தியாவில் வந்து, அதே மாதிரி எங்கள் ஊரில் கூட நம்ம சேனலில் கூட வீடியோ பதிவு பண்ணியிருப்போம். அதாவது செயற்கையாக பவளப்பாறைகள் உருவாக்கி அதை வந்து கடலில் போட்டு அதை வந்து மீன் வளத்தை பெருக்கிறதுக்காக அதை வந்து கடலில் போடுறாங்க. அதை போட்டதை கூட நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதில் எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து 200 கல்லுக்கு மேலே ஒரு இடத்துலே போடுவாங்க. ஒரு மார்க், அதாவது குறிப்பிட்ட ஒரு மார்க்கில் 200 கல், அதாவது எல்லாமே வந்து காங்கிரீட்டால் அமைக்கப்பட்ட கல், ஒவ்வொன்றுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு டன் எடையை நெருக்கி உள்ள கல்லுகள் தான் எல்லாமே. அந்த கல்லுகளை போடும்போது அதில் அந்த கல்லுகளை போடும்போது அது வந்து அசையாமல் ஒரே இடத்துல கிடக்கும். அப்போ வந்து மீன்கள் வந்து தங்குறதுக்கு தோதாக இருக்கும். அது மாதிரியே அந்த கற்கள் இருக்கிற இடத்துக்கு மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து மீன் பிடிப்பாங்க. அவங்களுக்கு எந்த சேதாரமே உண்டு பண்ணாத அந்த கல். ஏன்னா முக்கியமான காரணம் என்னென்னா, அது எந்த இடத்துல போடுறோமோ அதை விட்டு கண்டிப்பாக நகலாது. அது நகலாத அளவுக்கு நிறைய கற்கள் அடுக்கும்போது ஒன்னோட ஒன்றா எங்கிட்டு நகலாத அளவுக்கு கடல் சீற்றம் ஏற்படும் போதும் கொள்ளும் போதும் அது ஒரே இடத்துல வந்து கடந்துக்கிறோம். ஆனால் இப்போ போடுறாங்களே இந்த காயிலங்கடை பசுகளை வந்து போடும்போது இது வந்து தகரத்தால் செய்யப்பட்டது. கடல் தண்ணிக்கு வந்து எந்த பொருளை போட்டாலுமே வந்து கொஞ்ச நாளே கரை பிடிச்சி இத்து போயிடும். குறிப்பாக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு வாகனமே, அதாவது பைக்கு இல்லை எந்த வாகனமோ ஒரு வாகனம் வந்து ஒரு மீனவன் வச்சுருக்கான்னா, அந்த வாகனம் வந்து உயரம் உள்ள இடத்துல வந்து ஒரு 5 வருஷம் உழைக்குதுனாக்கி, கடற்கரை பகுதியில் ஓடுற வாகனம் ஒரு 3 வருஷம் கூட உழைக்காது. ஏன்னா இந்த கடற்கரை காத்துப்படும்போது அந்த பொருட்கள் எல்லாமே வேகமாக துருப்பிடிச்சு இத்து போயிடும். அந்த பொருட்களை வந்து மாற்றி தான் வந்து நம்ம வந்து எந்த வாகனம்னாலுமே ஓட்ட முடியும். அது மாதிரி தான் இந்த பசு வந்து கடலுக்குள்ளேயே சுத்தமாக கடலுக்குள்ளேயே இறக்கும்போது இது வந்து ரொம்ப வேகமாக வந்து துருப்பிடிச்சு அது வந்து செதஞ்சு உடஞ்சி போயிடும். இதனால மீன்கள், பெரிய மீன்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்துகள் கூட இருக்கும். ஏன்னா அந்த பசு இருக்கிற பக்கம் பெரிய மீன்கள் போகும்போது அந்த மீன்கள் வந்து காயப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த அது வந்து ஒரு இடத்துல கண்டிப்பாக கடக்காது. அது வந்து கடல் சீற்றங்கள் இல்லை புயல் ஏதாவது ஏற்படும் போது அப்படியே நகர்ந்து போக வாய்ப்பு இருக்குது. மீனவர்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய பாதிப்புகளை உருவாக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த இடத்துல தான் இதை போடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கணக்கோட, எப்படின்னா நம்ம இந்திய இலங்கை எல்லைக்கோட்டு அருகிலே வந்துக்கிட்டு குறிப்பாக வந்து எல்லா மீனவர்களும் மீன் பிடிக்கிற பகுதிகளிலே இதை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு சரியில்லாத ஒரு செயல். ஏன்னாக்கி மீனவர்கள் வந்து இந்த பகுதியெலாம் மீன் பிடிப்பாங்க. அப்போ வந்து இப்படி நம்ம பண்ணும்போது மீன் பிடிக்க அவங்க வரக்கூடாது, இந்த மீனவர்களுக்கு வந்து எல்லாமே சேதாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்து உள்கருத்தோடு இந்த விஷயங்களை பண்ணுறாங்க. இது வந்து இதை பற்றி வந்து நிறைய மீனவ சேனலில் வந்து பேசி வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் கூட நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ரொம்ப மோசமாகலாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏன்டா அங்கே ஓட்டால் உங்களுக்கே வயிறு எரியுது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மீனவனாக இருந்து யோசிச்சியெல்லாம் உங்களுக்கு வந்து அது புரியும். இதில் வந்து என்ன தவறு இருக்குது, என்ன சரியான விஷயம் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு, இது வந்து சுத்தமாக ஒரு மோசமான ஒரு விஷயம்.
இப்படி வந்து இவங்க பண்றதுனால வந்து மீன் மீன்களுக்கு மட்டும் இல்லை, மீனவர்களுக்கு மட்டும் இல்ல, மீன்களுக்குமே அழிவுகள் ஏற்படுற ஒரு இதுதான் இருக்குது. கண்டிப்பா வந்து இனிமே யாருமே இந்த மாதிரி விஷயத்தை பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் பண்றோம்னா அதனால எல்லாருக்குமே லாபம் இருக்கணுமே தவிர நட்டம் இருக்கக்கூடாது. இப்படி பண்றதுனால வந்து மீனவர்களுக்கும் சரி அதே மாதிரி மீன்களுக்கும் சரி எந்த விதமான ஒரு நன்மையுமே இருக்காது. இது வந்து சுத்தமான ஒரு சரியில்லாத ஒரு செயலை வந்து பண்றாங்க. இது வந்து இதுக்கு வந்து ஆதரவாகவும் சில பேர் பேசும்போது தான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு மீனவனுடைய கஷ்டத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, சில பேர் இதை பத்தி பேசக்கூட மாட்டேங்காங்க. ஏன்னாக்கி இது வந்து யாருடைய பிரச்சனையோ அப்படின்னு சொல்ற மாதிரி நினைக்காங்க. ஏன்னா வந்து இவ்வளவு பேர் இப்போ குறிப்பா நம்ம மீனவ சேனல் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணவங்கள நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, ஆதரவு கொடுத்த நண்பர்களுக்கெல்லாம் நன்றி. ஏன்னா வந்து இதுக்கு இதில் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பண்ணும்போது இது வந்து மீனவர்களுக்கு ரொம்பவே ஒரு எதிரான ஒரு விஷயம். மீன்கள் பெறுகிறதுக்காகவும் மீனவர்களுக்காண்டி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணலாம், அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி வந்து ஒரு குப்பையை போட்டு மீன்களுக்கு நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது வந்து சுத்தமாக வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆனால் வந்து இது வந்து மீனவர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து மீன் பிடிக்கக்கூடாது, அவங்க வந்து ரொம்ப சிரமப்படணும் அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி மட்டும் தான் இது பண்ணுறாங்க, வேற எந்த உள்நோக்கமே இல்லை தெரியல. இதுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக வந்து இது வந்து நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து மீனவர்களை வந்து அந்த பகுதியில் வந்து மீன் பிடிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு சதித்திட்டம் மட்டும்தான் தெரியுதே தவிர மற்றபடி அவங்க வந்து மீன்களுக்காண்டி தான் இந்த விஷயம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியலை. வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இதில் என்ன கருத்துக்கள் தோணுதோ அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை இதுவரைக்கும் பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் வந்து உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சிருக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.